நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பதிவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்றுகள் கொண்டாந்துருக்காங்க. ஒன்று வந்து செவளை காலக்கண்ணு கொண்டாந்துருக்காங்க, நல்ல திமிழ் கட்டு முகலட்சணத்தோட ஜம்முன் இருக்கு. இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமாண்ணா? போன மாசியில் கூட வருஷம் தான், ஒரு வருஷம் கன்று. ஒரு வருஷத்துலேயே நல்லா ஹைட்டு வெயிட்டு மாதிரி இருக்க மாட்டிருக்குங்க. ஒரு வருஷத்துலேயே நல்லா நீட்டு போக்காக இருக்க காலக்கண்ணு, பார்க்குறதுக்கு ஜம்முன் இருக்கு. இது ஒன்று. அப்புறம் இதே மாதிரி செவளையில் இன்னொரு கண்ணு கொண்டாந்துருக்காங்க, அது வந்து கெடாரி கண்ணு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கெடாரி கண்ணு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டை திமிழ் அமைப்பு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல திமிழ் கட்டு முகலட்சணத்தோட ஜம்முன் இருக்குது. லாங்கிலிருந்து பார்க்கும்போது இந்த கெடாரி கண்ணை வந்து காலக்கண்ணு தான் நினச்சிட்டு ஜோடி காலக்கண்ணுன்னு வந்து கேட்டோம். ஆனால் அது வந்து ஜோடி காலக்கண்ணு இல்லைங்க, கெடாரி கண்ணு அப்படின்னாங்க. ஏன்னா லாங்கிலிருந்து பார்க்கும்போது திமிழ் பார்க்குறதுக்கு ஜம்முன் இருந்தீங்களா, அதனால தான். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கெடாரி கண்ணு நல்ல முகலட்சணம், திமிழ் கட்டு, நல்ல சூட்டி புங்கூட, நல்லா உன்னிப்பாக கவனிக்குது பாருங்க, காலா ஹட்டி ஹட்டி ராய் கமெண்ட்ருங்க. ஒன்றும் பண்ணல. நல்ல வால்கட்டோட ஜம்முன் இருக்கு, நல்ல நெகு நெகுன்னு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குண்டரம் ஏரியாவிலேருந்து விற்பனைக்கு கொண்டாந்துருக்காங்க. அங்கே நினைக்கிற அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு. அண்ணங்கிட்டே டீட்டெயில் கேட்டலாம். வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போகலாம். அண்ணா வணக்கம். இப்போ வந்து ரெண்டு கன்றுகள் கொண்டாந்துருக்கீங்க, ஒன்று வந்து காலக்கண்ணு, இன்னொன்று கெடாரிக்கண்ணு கொண்டாந்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்கண்ணா. எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக? அண்ணா உங்கள் பேர் சொல்லிருங்க. கொங்குராஜ். கொங்குராஜ், எங்கேருந்துண்ணா வர்றீங்க? குண்டடத்துலேருந்துண்ணா. குண்டடத்துலேருந்து வர்றீங்க. இப்போ ஒரு காலக்கண்ணு செவல காலக்கண்ணு எடுத்து வந்துருக்கிறீங்க, அதுக்கப்புறம் கெடாரிக்கு ரெண்டு கொண்டு வந்துருக்கிறீங்க. ஃபஸ்ட்டில் இந்த காலக்கண்ணை பற்றி பார்த்துலங்களேண்ணா. இப்போ இந்த காலக்கணுக்கு எவ்வளோ நாள், எத்தனை வருஷம் ஆச்சு? மாசியில் ஓட்டுறேன் வருஷம். ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல திமிழ் கண், நல்லா வந்து பாத்தீங்கன்னா கண்ணு நல்லா வளர்ந்துருக்குது, நல்லா நீட்டு போக்கா இருக்கு, நீட்டு போக்கா இருக்குது. இப்ப இந்த கண்ணு என்ன ரேட் நான் சொல்றீங்க? 35 ரூபா சொல்றேன். 35 ரூபா. விலை இது அனுசரிச்சு தர முடியுமாண்ணா? அடுத்து வந்து அப்படியே இந்த செவல கிடையாது கண்ணு பாத்துலங்களா? இந்த செவல கிடையாது கணக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? இது வருஷமாச்சு. ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அண்ணனும் தங்கச்சிங்களா? இல்ல ரெண்டு ஒரே ஒரு பத்து நாள் முன்ன ஒரே கடத்தல், ஒரே கடத்தல் மாட்டு கண்ணு. ரெண்டு எப்படி காலம் ஒரே காலம்? ரெண்டு ஒரே காலம் என சேர்த்து. மாடு இதனோட தாய் என்ன? அது மயில மாடு. ரெண்டுமே மயில மாடு. ஒன்று மாடு இருக்கு, சேவல் ரெண்டு மயில மாடு. மயில மாடு சேவல சேவலக்கண்ணு. இதோட தாய் வந்து பால் வறுக்கமல்ல எப்படின்னா? பால் நல்ல பால். ஒரு விடி கறதுக்கு ஒரு விடி கண்ணு, ஒரு ஒன்று கண்ணுக்கு ரெண்டு விடி. இது என்ன விலை நான் சொல்றீங்க? இது 60 ரூபா சொல்றேன். 60 ரூபா? 60 ரூபா சொல்றேன். ஒரு வருஷம் கண்ணு 60 ரூபா சொல்றீங்க? ஆமாம். சரி. இது வந்து பால் வறுக்கத்தோட கண்ணு தான். ஆமாம். சரி சரி. இந்த ரெண்டு மாடுமே தேவை, கன்றுகளுமே தேவைப்படுறவங்க உங்கள் அலைபேசி என்ன அப்படியே சொல்லிடுங்க. உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிவிட்டு அப்படியே என்ன ஏதுன்னு டீட்டெயில் சொல்லிடுங்க. தேவைப்படுறவங்க தொடர்பு. சரி. உங்கள் பேர் ஃபோன் நம்பர் ஒரு தடவை சொல்லிடுங்கண்ணா. 97 87 86 17 17 91 98 98. இது கொங்குராஜ். இது போக வேற மாடுகள் விற்பனைக்கு ஏதாச்சும் இருக்குங்களா? இல்லைங்க, அதெல்லாம் இருக்கிறது அண்ணா. இருக்கிறது தான். தோட்டத்துக்கு அடுத்த சொல்லிருக்கிறீங்க. இப்போ இது எதுவும் ரேட் அனுசரிச்சு கொடுக்கலாங்களா? கொடுக்கலாம். சரி. 45 ரூபாய் கேட்டாங்க. 45 ரூபா மட்டும் இப்போ மோதி இருக்கிறாங்க. சரி. ஓகேண்ணா. இப்போ இந்த ரெண்டு மாடுகளும் தேவைப்படுறவங்க பார்த்துட்டு வேலை கொஞ்சம் அனுசரிச்சு நம்மளுக்கு 10 ரூபா மேலே கேளையே வந்தா கொடுக்க வேண்டியது நம்ம என்ன நிறையமா இருக்குது. காட்டுக்காரரு. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த செவளை காளை நல்ல அருமையான காளை கன்று தேவைப்படுற நண்பர்களும், இங்கே இருக்கிற செவளை கருக்கா ஏறின இந்த சாரி மாற்றி சொல்லிட்டேன் இந்த காளை கன்று தேவைப்படுற நண்பர்களும், இங்கே இருக்கிற செவளை கெடாரி கன்றுகள் தேவைப்படுற நண்பர்களும், ஏற்கனவே நான் ஒரு தடவை சொன்ன பார்த்தீங்களா, லாங் வியூவில் பார்க்கும்போது காளைக்கண்ணு மாதிரி இருந்தது, அந்த மைண்டே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அதனால தான் மாற்றி சொல்லிட்டேன். இந்த கன்று தேவைப்படுற நண்பர்களும் அண்ணனோட அலைபேசி எண் கொடுத்துருக்காரு. அண்ணனோட அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மனத்திருப்தியோட கன்றுகளை வாங்கிக்கிங்க நண்பர்களே.
வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா அருமையான காளைக்கன்றுகள், ஜோடி காளைக்கன்றுகள் கொண்டாந்துருக்காங்க. இது ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாட்டை ரெண்டு காளைக்கன்றுகள் ரெண்டையுமே ஒரு வியூ பார்த்துடலாம். இந்த காளைக்கன்று வந்து நல்ல திமிழ் கட்டு முகலட்சணத்தோடு பார்க்குறக்கே ஜம்முன் இருக்குது, நல்ல உடல் வாகு. இப்போ தான் லைட்டாக கருக்காய் ஏறிட்டுருக்கு. இது ஒரு காளைக்கன்று, இது செவலையில் சேரும். அது போக உன்னன்னு வச்சுருக்கிறாங்க. இங்கே இருக்கிற காரி இந்த காளைக்கன்று நல்ல முகலட்சணம் திமுகப்பட பார்க்குறதுக்கு ஜம்முன் இருக்கு, நல்லா கை பழக்க மாட்டிருக்கு. பார்த்தனே அப்படியே கப்புச்சுப்புன்னு நின்றுச்சு. இது மாட்டை ஒரு வியூ பார்த்துடலாம். அப்படியே திரும்ப நல்லா சாப்பிட்ருக்கு, அப்படியே கும்புண்டு இருக்குவார். இதுவும் பார்த்தீங்கன்னா கொம்பு வந்து விருகம்புல சேர்ந்தாலும் சேரும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா பழையவருக்கு கொம்புல சேரும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காங்கயம் வெள்ளகோயிலுங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் பாப்பம்பாளையம் தானுங்க, பாப்பம்பாளையம் ஏரியாவிலேருந்து கொண்டாந்துருக்காங்க. இந்த ரெண்டு காளைக்கன்றுகளை பற்றியுமே ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். என்ன ரேட்டு வருது, எத்தனை மாத கன்று, எந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போகலாம். அண்ணா வணக்கம். இப்போ வந்து ரெண்டு காளைக்கன்றுகள் கொண்டாந்துருக்கீங்க, ரெண்டுமே ஜோடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்கண்ணா. உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க, தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டுக்காங்க. சரிங்கண்ணா. உங்கள் பேர்? நான் பேர் கோகுலுங்க. பாப்பமலையத்துலேருந்து வர்றேங்க, வெள்ளகோயில் பக்கத்தில். சரிங்க. நம்பர் 90 42 83 34 59ங்க. சரிங்க. நீங்கள் எப்படிங்க, வியாபாரியா இல்லை வளர்த்து கொண்டாருங்களா? விவசாயி. விவசாயி. சரி, ஓகேங்கண்ணா. இந்த செவலை வந்து எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? ரெண்டு வருஷ கண்ணு. சரிங்க. சுழி சுத்தம் எல்லாமே சுழி சுத்தமா இருக்குதுங்களா? சுழி சுத்தம், சேட்டை எல்லாம் எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. நல்லா கை பழக்கங்களா? கை பழக்கம் தானுங்க. லேடிஸ் வேணாலும் யார் வேணாலும் குடிக்கலாங்கண்ணா. சரிங்க. மற்ற தீனி தண்ணியோ எதுவும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சரிங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். யார் வேணாலும் அவுத்தையும் விட்டுருக்க தோட்டத்துக்குள்ள. சரிங்க. இது என்ன விலை சொல்றீங்கண்ணா? இது நான் 35 ரூபா சொல்லியிருந்தேன். 35? ஆமாங்கண்ணா. சரிங்க. விலைக்கு இது அனுசரிச்சு தருவீங்களா? தரலாங்கண்ணா. தரலாங்க. இப்போ ஜோடியாக வேணாலும் விலை அனுசரித்து தருவீங்களா? ஆனால் ஜோடியாக வேணாலும் அனுசரித்து தரலாங்க. அனுசரித்து தரலாம். தரலாம். சரி, ஓகேண்ணா. அப்படியே நம்ம அந்த காலக்கண்ணை இன்னொன்று பார்த்துடலாங்க. காரிய இந்த காரிக்கணுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? காலக்கணுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ஆனால் இது ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம். ஜோடியா வாங்குற மாதிரி அனுசரிப்பீங்க. சரி, ஓகேண்ணா. இது தேவைப்படுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சொல்லிட்டீங்க. இது ரெண்டுமே வந்து எப்படி நான் அனுசரிச்சு கொடுக்கலாமே? ஜோடியை கேட்டால் நான் ஒரு 40 ரூபாய்க்கு அனுசரிச்சு கொடுக்கலாம். ரெண்டு ஜோடியை கேட்டால் 40 ரூபாய்க்கு அனுசரிச்சு கொடுக்கலாம். சரிண்ணா. மறுபடியும் ஒரு தடவை உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. அது இது போக வந்து வேற நாட்டு மாடுகள் விற்பனைக்கு ஏதாச்சும் இருக்குங்களா? இது இல்லை. இல்லை, வளர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி, எத்தனை மாடு இருக்கு தோட்டத்தில்? நான் 3 மாடு இருக்கு. மூணு மாடு இருக்கு. சரி, சரி. சரி, ஓகேண்ணா. அப்படியே பேர் ஃபோன் நம்பர் மட்டும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுங்க. கோகுல்னா பாப்பம்பாளையம். கோகுல். 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 வெள்ளவயில் பக்கத்தில் பாப்பம்பாளையம் ஊர். சரிங்க. நம்பர் வந்து செல் நம்பர் வந்து 90 42 83 34 59. 34 59. சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றிங்க. சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றிங்க. இப்போ நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு வருடமான காளைக்கன்று தேவைப்படுற நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற இந்த 2 வருஷமான செவலை காளைக்கன்று தேவைப்படுற நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, அண்ணா வந்து அலைபேசியன் கொடுத்துருக்காரு. அலைபேசியனில் தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மனத்திற்கோட கன்றுகளை வாங்கிக்கிங்க நண்பர்களே. இது வந்து வியாபாரிகள் கொண்டாடுறதில்லை, விவசாயி அதாவது வீட்டிலே வளர்த்தி கொண்டாந்துருக்காங்க அவங்க மாட்டோட கன்றுகள். தேவைப்படுற நண்பர்கள் தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மனத்திற்கோட வாங்கிக்கிங்க நண்பர்களே. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.